இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ். வணக்கம் நேயர்களே, கேள்வி கலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், தமிழ் நேரத்திற்கு வணக்கம். இதை பார்க்கின்ற நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. சார், அதிமுகவோட 50வது பொன்விழா ஆண்டு முன்னிட்டு ரெண்டு பகுதியில பிரிஞ்சு அந்த பொன்விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள், இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் தனியா போயிட்டு சமாதிகள் எல்லாம் மரியாதை செலுத்திட்டு நேற்று எம்ஜிஆர் அவர்களோட ராமாபுரம் இல்லத்துல போய் கட்சி கொடியேத்தி வச்சுட்டு கல்வெட்டு எல்லாம் திறந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ அரசியல்ல நம்ம பாக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தோல்வி தொடர்கிறது. ஆட்சி அதிகாரத்தை கையிலே கொடுத்து சிறைக்கு சென்றவர் திரும்பிய பின்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அடம் பிடிக்கிறார் இபிஎஸ். ஓபிஎஸ் முடியாது, அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லல. அதனால இந்த கட்டமைப்பெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டா நாங்க ஏத்துக்கோம் அப்படின்னு பூசி முழுகிறார். ஆக அவர்களது வரவை முழுவதுமாக தவிர்க்க முடியாத நிலையில் ஓபிஎஸ் இருப்பதை உணர முடிகிறது. வியூகம் அமைத்தது சரியில்லை, அது இதெல்லாம் சொன்னார், நம்ம பார்த்தோம். நேற்றைய நாள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஏழை தாய்மார்களின் அபிலாஷைக்காக யுத்த களத்தில் பாறை வீடுகளில் ஒரு மாபெரும் இயக்கத்தை 1972 அக்டோபர் 17 துவக்கி வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த வரலாற்று நாயகன் வெற்றியினுடைய மறுபிறவி என்று சொல்ல வேண்டும். ஆகவே அந்த வெற்றியை பரிசாக கொண்டு தொடர் வெற்றிகளை பதித்து அவரை தோற்கவே அடிக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கி ஒரு கட்சியை வளர்த்து சென்றார்கள். அதற்கு பின்னாலே அந்த பொன்முனச்சமலின் பொக்கிஷம் அப்புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு இரண்டாக உடைந்த இந்த இயக்கத்தை ஒன்றிணைத்து சின்னத்தை மீட்டு, இப்படியெல்லாம் வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். அது 50வது ஆண்டிலே காலெடுத்து வைக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். 49 முடிவுற்று 50வது ஆண்டிலே காலெடுத்து வைத்து பொன்விழாவாக மாறுகிறது. நான் கேட்குறேன், பொன்விழா கொண்டாடுற ஸ்டைலா இது? அதிமுகவினுடைய அசையா சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது? அசையும் சொத்துக்கள் எவ்வளோ இருக்கிறது? பேங்க் பேலன்ஸ் 300 இருக்கு. அங்கெங்கே விட்டா இருக்கின்ற நிர்வாகிகள் நடத்தி கொண்டு போவார்கள். எவ்வளவு பெரிய விழாவாக எடுத்திருக்க வேண்டும். அமித்ஷா விமான நிலையத்தில் இறங்கும் பொழுது அதிமுக தொண்டர்கள் கொடியை பிடித்து நிற்க வைத்து அவரை மகிழ்ச்சி அடைய செய்தார்கள். தவறில்லை, ஒரு உள்துறை அமைச்சர் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா திட்டங்களை துவக்கி வைக்க வருகிறார். லோக் நாயகி என்று சொன்னார் மேடையிலே அவர்கள், மகான் என்று சொன்னார் எம்ஜிஆரை. ரைட், ஆல் ரைட். அங்கேயெல்லாம் கூட்டத்தை சேர்த்து அழகு பார்த்தீர்கள். தாராபுரத்திலே பிரைம் மினிஸ்டர் வந்தபொழுது மாநாடு போல நடைபெற்றது தாராபுரம். யாரால்? பிஜேபிக்கு என்ன இருக்கிறது இங்கே? பிஜேபியால் அல்ல, உங்களால். உங்களை நமது கூட்டம் ஏடிஎம்கே கூட்டம் அதை மாநாடாக மாற்றி காண்பித்தது. மதுரையிலே நம்ம உதயகுமார் முன்னாள் அமைச்சர் கத்தி கத்தி பேசுறார். அங்கே ஒரு பெரிய மாநாடு நடைபெறுகிறது பிஜேபி. பல இடங்களிலே பிஜேபி தலைவருக்கு ஆள் சேர்க்கும் வேலையிலே இறங்கினார்கள் இந்த ஆள்காட்டிகள். அப்போ சொந்த கட்சியினுடைய தலைவன் உயிர் நாடி இனி ஒரு எம்ஜிஆரை உலகமே பார்க்க முடியாது, அவருடைய பெயரும் புகழும் என்றும் நிலைத்திருக்கும், மங்காத மறையாத புகழுக்குரிய ஒப்பற்ற தலைவன். அந்த தலைவனுக்கு பொன்விழா கண்டது இதுதான் உரையா? மார்ஷல் இதுதானா? உள்ளே பூந்து எப்பயும் போல அந்த ரெண்டு சிலைக்கு மாலையை போட்டு ஒரு 5 பேரை பின்னாடி உட்கார வச்சு ஏதோ கையில் கொடுத்துட்டு நேராக
மெரினா பீச்சுக்கு போய் அங்க போய் மலர் தூரன்னு தூவிட்டு என்னங்க இது? ஏன் சார், ஆட்சியில இருந்தப்ப எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நல்ல பெரிய அளவுல கொண்டாடினாங்க. இப்ப ஆட்சியில இல்ல, என்ன கொண்டாடினாங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை? பேரளவில் ஒரு சினிமா கூட எடுக்கிறேன், நாங்கள் சினிமா வரலையே. அதுக்கு முதல்ல அம்மா பேரை சொல்லி யாரோ சினிமா எடுத்து வெளியில் விட்டுட்டான், அது போயிட்டு இருக்கு. இவர்கள் ஒரு சினிமா எடுப்போம் என்றார்களே. முன்னாலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே அரசு அதிகாரம் இயந்திரம் கையில் இருக்கும். ஓடி போய் எங்கள் எம்ஜிஆர் படத்தை வைனா அதிகாரிகள் போய் வைப்பார்கள். ஆனால் உயிரோட்டமான தொண்டர்கள் அதை செய்ய வேண்டும், அதிலே கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்வுகளை நடத்தி அங்கே பட்டிமன்றம், அங்கே சிறப்பு சொற்பொழிவாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள், பல கட்சியிலே இருக்கின்ற தலைவர்களை வரவழைத்து அங்கே எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண விஷயம் அல்ல மார்த்தல், ஒரு அசைக்க முடியாத ஒரு கம்பீரமான இயக்கம். அதை இப்பொழுதா நேற்றைய தினம், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க, நேற்றுக்கு அவரும் சென்றார்கள், நானும் சென்றேன் மலர் வளையம் வைப்பதற்கு. அவர்கள் வைத்த பின்னால் தான் நான் வைத்தேன் மலர் வளையத்தை. நான் ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன், அங்கே எனக்கு தியானம் தெரியாது, நான் பகுத்தறிவுவாதி, அந்த பாதையிலே வந்தவன், அதனால் நான் கடவுளை மதிக்கிறவர்களை தவறாக சொல்லுவதில்லை. பேரஞ்சிய பெருந்தகை அண்ணா வழியிலே நிற்பவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகின்ற அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டவன். அங்கே நின்றுட்டு இருக்கோம், அங்கே போய் மலர் வளையம் வைத்து வணங்கினோம். ஒரு நிமிடம் ஆழ்ந்து சிந்தித்தேன். அதற்கு பின்னாலே செய்தியாளர்களிடத்தில் நான் சொன்னது, எப்படி இவர்களெல்லாம் அந்த அம்மா முகத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நினைவிடத்தை, இந்த அந்த முகம் பதிந்த இந்த இடத்தை எப்படி தைரியமாக பார்க்குறாங்கன்னு புரியல. ஏன்னா நம்ம நவீன கால பஃபூன் என்று சொல்லக்கூடிய ஜெயக்குமார், இந்த பஃபூன் தினம் மைக்கை முன்னாடி பிடிச்சிக்கிட்டு லோ 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 உள்ளே விடமாட்டோம், வெளியில் போயிடுவோம், யார் யார் அப்பா விட்டு சொத்து, நீ என்ன உள்ளே விடுறது, யாரை உள்ளே விட முடியாதுங்கிற, அப்படி உள்ளே விட முடியாதுன்னா ஏன் சட்டமன்றத்தில் அன்னைக்கு எழுந்து எல்லாம் பேசுகிறாங்களே மார்ஷல், ஒவ்வொரு ஆளும் சின்னம்மாவை வணங்கி, சின்னம்மாவை நிமிர்த்தி, சின்னம்மா பாதம் பணிந்து, சின்னம்மாவை கேட்டு, அவர் கத்துறாரு அங்கே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், என்னையா நடக்குதுங்க சட்டமன்றத்து உள்ளார அப்படின்னு சொல்லி அப்போ கத்தனார் இந்த ஜெயக்குமார். அப்போ நல்லா இருந்ததா? இப்போ ஏன் வெறுப்பா இருக்கு, என்ன காரணம்? ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த என் அறிவுக்கு புலப்பட்டது அம்மா இடத்துல பேசுவது போல இருந்தது அந்த நினைவிடத்தில். இந்த பிரச்சனை என்ன கேட்டீங்களே, அந்த பிரச்சனையை அங்கே முன்வைத்து கேள்வியை முன்வைத்து பதிலும் நான் எனக்கு கிடைத்தது. அப்போதான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, சசிகலா அவர்கள் உங்களிடத்திலே கணக்குகள் கேட்க மாட்டார்கள். பழைய முதலாளி இல்லையா, என்ன இருந்தாலும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், பழைய முதலாளி உள்ளே வந்துட்டால் நமக்கு எது என்னாகும் அப்படிங்கிறது. அப்போது இந்த கொள்ளையடித்த கூட்டம், இன்னைக்கு கூட இந்த சுகாதார நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னு சொல்லக்கூடிய விஜயபாஸ்கர் வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பயங்கர ரைடு போயிட்டு இருக்கு. நர்ஸ் எல்லாம் விடுறது இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர், பணம் கொடுத்தா நடக்கணும். அந்த டாக்டரை புதுசாக போடுவாங்க, சேலரி எவ்வளோ, 15-20,000 ரூபா. அவன் டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடினா தூக்கி வேணும் நீலகிரியில் போடுறது, அவன் டிஸ்ட்ரிக்ட் நீலகிரினா தூக்கி அவங்கள டாக்டரை தூக்கி மெட்ராஸில் போடுறது, அவங்க கையில் இந்த ஆர்டரை வச்சுட்டு அலையிறது, அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஃபிக்ஸிங். ஒன்றை விட்டு வைக்கல சார், செவிலியர்கள், டாக்டர்கள், மருத்துவர்கள், மருந்து, அதனுடைய பர்ச்சஸ் ஒன்றில் கொள்ளையடிக்கல. ஐயோ, நீங்கள் இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு அமைச்சரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, மோசமான ஒரு அமைச்சராக. நாடெல்லாம் சொல்லுகிறது பூச்சி மருந்தில் இருந்து முகக்கவசத்தில் இருந்து எல்லாத்துலேயும் பூந்து விளையாடக்கூடிய ஒரு அமைச்சரை புதுவிதமாக எல்லா உடலும் செய்தவர் என்றே நினைக்கிறேன் நான். ரைடு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆகவே நான் அப்போ தான் எனக்கு தெளிவான பதில் வந்தது அந்த இடத்துல நினைவிடத்தில் இருந்து. எந்த காலகட்டத்திலும் சசிகலா என்கின்ற சிறையில் இருந்து வந்தவர்கள், இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து சென்றவர்கள், பழைய உங்களுடைய முதலாளி கணக்கை கேட்க மாட்டார்கள், நீங்கள் கொள்ளையடித்த கணக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிம்மதியா தைரியமா பெருமூச்சு விட்டுக்கிட்டே ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நேரம் எனக்கு புரியாம இருந்தது, ஏன்டா ஒத்துக்க மாட்டேன்றானுங்க இவனுங்க அப்படின்னு.
அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓ இதுதான் காரணமா இருக்குமா, நீங்க அடிச்சு வச்சிருக்க கொள்ளையில அந்த கணக்கெல்லாம் கொடுங்கன்னு கேட்டுருவாங்களோன்னு பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி. அதற்கெல்லாம் அவர்கள் தயாராக இல்லை. மார்ஷல் சொன்னது போல எல்லோரையும் அரவணைத்து ஒன்றாக இணைத்து இந்த கட்சியை மீட்டெடுப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நவீன கால பஃபூன் இருக்காரு, நம்ம நவீன கால பஃபூன் அவரு குதிக்கிறாரு. என்ன பயன், என்ன சாதித்தார் சசிகலா, நீ என்ன கிடிச்ச சாதிச்ச, நீ என்ன, நீ என்ன சாதிச்ச, நீ என்ன அப்படியே சுதந்திர போராட்ட தியாகியா, என்ன சாதிச்ச சொல்லு, இந்த கட்சிக்காக என்ன சாதிச்ச? ஒரே ஒரு பெரிய சாதனை மதுசூதனன் செய்த, இது ஜெயக்குமார் செய்து எனக்கு தெரியும். மதுசூதனன் ஈ மதுசூதனன் கழக தலைவர் அண்ணன் மதுசூதன் அறிவிச்சப்பயே நான் சொன்னேன். சேலத்தில் இருக்கேன் நான், எடப்பாடி என் மேலே ஒரு கேஸ் போட்டார், எடப்பாடி அரசு இது என்ன செடிசன் கேஸ், தேச துரோக வழக்கு என் மீது ஒரு வழக்கு, அண்ணன் நாஞ்சில் சம்பத் மீது சின்ன சின்ன வழக்கு, 13 வழக்கு என் மேலே பெரிய வழக்கு. அப்போது நான் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது நான் வெளியில் வரும்போது நிருபர்கள் சொல்கிறாங்க, சார் ஆர்கே நகர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது ஈ மதுசூதனன் தான் அதிமுக கேண்டிடேட், டிடிவி தினகரன் எதிர்த்து நிற்கிறார். நான் சொன்னேன் பதிவாச்சு ரொம்ப நீட்டாக, அது ஒன்றும் கவலையே இல்லைங்க, நம்ம அங்கே தேர்தலுக்கு போக வேண்டியதே இல்லை, மதுசூதனனை ஜெயக்குமாரே தோக்கடிச்சிருவார்னு சொன்னேன். அந்த ஒரு சாதனை தான் ஜெயக்குமார் பண்ணார் இந்த கட்சியில். நீங்க என்ன போய் கேட்கறது சசிகலா என்ன சாதனை பண்ணாங்கன்னு? சாதனை பண்ண வேண்டாம் சார், இந்த கட்சியினுடைய தலைவி அம்மானு சொல்லக்கூடிய புரட்சி தலைவி அம்மா, நாம் நாடுபோற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து நம் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவிக்கு பாதுகாப்பா இருந்தாங்கல்ல, கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்கல்ல, என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணாங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்களே சிம்மிக்காரர்வல் இன்டர்வியூல, எல்லாமே எனக்கு சசிகலா தாயா இருந்தாங்க, சகோதரியா இருந்தாங்க, என்னுடைய பணிகளை எல்லாம் மேற்கொண்டு எனக்கு ஒரு ஒரு சங்கடமும் இல்லாம என்னை பார்த்துக்கிட்ட இடத்துல இருந்தாங்க, எங்க அம்மா இடத்துல வச்சு பாக்குறேன்னு சொன்னாங்களே, அப்புறம் என்ன செய்யணும்ன்ற, நீ வேற என்ன தியாகம் செய்யணும்ன்ற நீ சொல்லு பார்ப்போம். நாளைக்கு என்ன கூட பார்த்து கேட்ப, அம்மாவுக்கு ஷூரிட்டி எல்லாம் கொடுத்தார், புகழேந்து என்ன செஞ்சிட்டாருன்னு. பெரிய பஃபூனா இருக்காருங்க இந்த ஆளு, ரொம்ப வேதனையா இருக்கு. தினம் இந்த மீடியா வேற போய் இந்த மைக்கை பிடிச்சி நீட்டி நீட்டி அந்த ஆளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு, அது தினம் ஒரு கருத்து, ஒரே ரிக்கார்டை தான் ஓட்டிட்டு இருக்காரு, சேர்க்க மாட்டோம் சேர்க்க மாட்டோம், அப்புறம் சேர்க்க மாட்டீங்க, கரெக்டு ரைட் ஓகே, அப்புறம் எதுக்கு 200 பேரை காவலுக்கு உட்கார வைக்கிறீங்க ஹெட் ஆஃபீஸில், அவங்க பாட்டுக்கு வெளியிலிருந்து வந்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ராமாவரம் தோட்டத்துக்கு போனாங்க, என்னுடைய நண்பர் டி நகரில் அம்மாவுடைய தலைவர் வாழ்ந்த இல்லத்தை மிக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு, அதை போனாங்க அங்கே பார்த்தாங்க. அப்புறம் முதல் நாளே உங்கள் பிரச்சனை வேணான்னு சொல்லி முதல் நாளே வந்து மலர் வளையம் வைத்து தலைவர் அம்மா சமாதியில் பொன் விழாவை கண்டு போய்விட்டார்கள். நீங்கள் அலறீங்க, நீங்கள் ஆடுறீங்க, பயப்படுறீங்க, 200 பேரை எது கொண்டு வந்து இறக்கி உள்ளார சேர் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அது வேறு வெளியில் காட்டுறாங்க நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் உள்ளே வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு. எப்படி உள்ளே வர்றதுன்னு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும் எப்படி உள்ளே வர்றது. நான் ஒன்றே ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மார்ஷல், இது தனியாக தான் போய் மலர் வளையம் வச்சேன், அங்கே தான் பேட்டி கொடுத்தேன், தீரா பற்றுடையவன் நான், ஒரு கழக தொண்டர்களில் நானும் ஒருவன், ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு, உண்டுபட்டால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இதுதான் நிலைப்பாடு. ஆகவே நீங்கள் திட்டினாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து எல்லாம் பண்ணனா, எல்லா பழிகளையும் எல்லா இடையூறுகளையும் எஞ்சி முத்தமிட்டபடி நான் முன்னேற தயாராக இருக்கிறேன், நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, திருப்பி திட்டாதீங்க, யாரும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போவோம்னு சொன்னால் எங்கே வலிக்குது மார்ஷல், இவனுங்களுக்கு எங்கே வலிக்குது, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொந்தக்காரன் வந்துடுவான், சொந்தக்காரன் வந்துடுவான்னா இப்போ வெளியில் வருகின்ற திருமதி வி கே சசிகலாவுடன் டிடிவி தினகரன் இல்லையே, உடன் திவாகரன் இல்லையே, உடன் சொந்தங்கள் யாரும் இல்லையே, அவர்கள் தானே மேடையில் உட்கார்ந்து பேசுகிறார்கள் செய்கிறார்கள் போகிறார்கள், சொந்தங்கள் மறைந்தாகி விட்டது, நீங்க தானே வாரிசு வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ்.